ஹாய் ஹலோ, இனி உறவுகளுக்கு நிலாவின் வணக்கம். இது நமது குட்டி கதைக்கான நேரம். இன்ஜினியரிங் படித்து முடித்த ஒரு பையன் சென்னைக்கு வேலை தேடி வர்றான். வேலை கிடைச்சதும் அவனுடைய முதல் மாத சம்பளமாக 5000 ரூபாய் பணத்தை அவனுடைய அக்கௌண்ட்டில் போடுறாங்க. அக்கௌண்ட்டில் 5000 ரூபாய் பணத்தை தான் சம்பாத்தியத்தில் பார்த்தோன்னா அவனுக்கு ஒரே சந்தோஷம். இது ஷேர் பண்ணுறதுக்காக அம்மாவுக்கு கால் பண்ணுறான். அப்பா தான் ஃபோன் எடுக்கிறாரு. பேருக்கு நல்லா விசாரிச்சுட்டு அப்பா உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பதில் எதுவும் சொல்லாமல் அம்மா கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி ஃபோனை அம்மா கிட்ட கொடுத்துட்றாரு அந்த அப்பா. இவன் அம்மா ஃபோனை வாங்கினதும், பாருமா இந்த அப்பா கிட்ட நான் ஏதாச்சும் வேணுமான்னு கேட்குறேன், எதுவுமே பதில் சொல்லலை அப்படின்ட்டு வழக்கம் போல் அப்பாவை திட்ட ஆரம்பிச்சிடுறான். பேசி முடிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அந்த மாத சம்பளம் முடிகிற தருவாயில் இருக்கும்போது, சரி அக்கௌண்ட்டில் வேறு ஏதாச்சும் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுறான். வழக்கம் போல் அவனுடைய அக்கௌண்ட்டில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 3000 ரூபாய் இருந்ததை பார்த்தான். அந்த அக்கௌண்ட் வந்து அவன் காலேஜ் படிக்கும்போது தொடங்கின அக்கௌண்ட்டு. அதில் வந்து அவங்க அப்பா மாதம் மாதம் 3000 ரூபாய் போடுறது வழக்கம். அதோடு கூட எல்லா விசேஷங்களுக்கும் அவனுக்கு துணிமணிகள் எடுத்து கொரியர் பண்ணுறதும் வழக்கம். அதே மாதிரியே இவன் வேலைக்கு சேர்ந்த புதுசுலேயும் அவனுடைய அக்கௌண்ட்டில் அவங்க அப்பா பணம் போட மாட்டார் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருந்தான். அதோட கூட இவருடைய பணம் நமக்கு எதுக்கு, நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது தேவைப்பட்டுச்சு, வேலைக்கு சேர்ந்த பிறகு எதுக்கு இவருடைய பணம், ஏன் இவர் காசில் நாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு கெத்து அவனுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் பணத்தை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப அது உதவியாக இருந்துச்சு. அந்த அவரோட தீபாவளிக்காக அவன் ஊருக்கு வர்றான். ஊருக்கு வரும்போது வழக்கம் போல் அவங்க அப்பா அவனுக்கு துணிமணிகள் எடுத்து வச்சுருந்தாரு. ஆமாங்க, காசு பணம் வந்திருந்ததும் பையன்தான் மாறிப்போனானே தவிர அப்பா மாறவே இல்லைங்க. சபையுரையாளர் 12:1. உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. மீண்டும் ஒரு குட்டி கதையோட நிலா நாளை உங்களை சந்திக்கும். நன்றி.